வணக்கம். இன்னைக்கு கருவேப்பிலை பற்றி கொஞ்சம் பேசலாம். சமையலில் ஒரு முக்கியமான இடம் வந்து கருவேப்பிலைக்கு இருக்குது. ஆனால் எல்லாருமே இதை வந்து நம்ம ரொம்பவே கேர்லெஸ்ஸாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கருவேப்பிலையை பெரும்பாலும் நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம், சாப்பிட்றது கிடையாது. தட்டு ஓரத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு தான் இந்த கருவேப்பிலை கடைசியில் பயன்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த கருவேப்பிலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை வந்து எங்கள் அம்மா வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலையை வாங்கி காய வச்சுடுவாங்க. வெயிலில் தான் காய வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஜஸ்ட் பால்கனியில் நிழலில் காய வச்சா கூட போதும், ஒரு 3-4 நாளில் இது நல்லா காஞ்சிடும். அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணிப்பாங்க. இது மாதிரி காய வச்ச கருவேப்பிலையை வந்து ஒரு வருஷத்துக்கும் மேலேயும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சமையலில் தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம், பொடி அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். சில கஷாயங்களில் வந்து அதை 1-2 அப்படி பிச்சு போடுவாங்க. அவ்வளோ நன்மைகள் நிறைஞ்சது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், என்னென்னது குயிக்காக நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நான். இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கருவேப்பில் எந்த நேரமும் எல்லா டிஷ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெஷ் கருவேப்பிலையில் எவ்வளோ ஃப்ளேவர் இருக்கோ அது வந்து இதுலேயுமே இருக்கும். ஒரு 3 நாள் கழித்து இது எப்படி காஞ்சிருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். இதோட பயன்களையும் நம்ம பார்ப்போம். யூஎஸ் யூகே போன்ற வெளிநாடுகளுக்கு போகிறவங்க வந்து இது மாதிரி கருவேப்பிலையை வாங்கி நல்லா காய வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு இது புரியும். அங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஒரு $1-2 பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொத்து கருவேப்பிலை தான் கொடுப்பாங்க. ஒரு 4 காம்பு தான் இருக்கும், அதில் இலையும் பார்த்திங்கன்னா காஞ்சி போனதாக இருக்கும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலை ரொம்பவே பயன்படும். இது மாதிரி காஞ்ச கருவேப்பிலையை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இட்லி பொடி அரைக்கலாம். இட்லி பொடியில் எந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இட்லி பொடி நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயை நல்லா காய்ச்சி இந்த காஞ்ச கருவேப்பிலையை கையிலேயே நல்லா அப்படி கசக்கி போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். வெறும் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆடட் நியூட்ரிஷனோட அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.